எங்கள் அன்பான தேவ ஜனமே, காலவழியிலே தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையும் பாடலையும் கேட்க அவளோடு இருக்கிறவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். கைகளை தட்டி பாடுவோமா? வேதம் சொல்லுகிற திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சின்ன கத்தர் நம்மோடு கூட இருக்கிறான். கைகளை தட்டி பாடுவோமா? திகையாதே கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். திகையாதே கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். திகையாதே கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். உள்ளங்கையில் உன்னையும் என்னையும் வரைந்தவர், உனக்காக எனக்காக யாவையும் செய்பவர். உள்ளங்கையில் உன்னையும் என்னையும் வரைந்தவர், உனக்காக எனக்காக யாவையும் செய்பவர். உன்னை நோக்கி பார்த்தவரே, உன் பாவம் தீர்த்தவரே, என்னை நோக்கி பார்த்தவரே, என் சாபம் தீர்த்தவரே, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. திகையாதே கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். திகையாதே கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். உலகத்தின் தேவர்களின் நம் இயேசு பெரியவர், 10,000 பேர்களில் சிறந்தவரும் அவர்தானே. உலகத்தின் தேவர்களின் நம் இயேசு பெரியவர், 10,000 பேர்களில் சிறந்தவரும் அவர்தானே. உம்மை நோக்கி பார்த்தவரே, உன் சாபம் தீர்த்தவரே, என்னை நோக்கி பார்த்தவரே, என் பாவம் தீர்த்தவரே, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. திகையாதே கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். திகையாதே கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார்.
கடைசியிலே அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், அவரை மகிமைப்படுத்திடு. ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், அவரை மகிமைப்படுத்திடு. உன்னை நோக்கி பார்த்தவரே, உன் பாவம் தீர்த்தவரே, என்னை நோக்கி பார்த்தவரே, என் சாபம் தீர்த்தவரே, அவர்தானேசு, 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 அவர்தானேசு. திகையாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். திகையாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்திடுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமை, இந்த காலவெளியிலே வல்லவரே என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலவெளியிலே தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு குறைவோடு காத்திருப்பீர்கள் என்றால், உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு. பிலிப்பி எழுதின புஸ்தகம் 4:19 இவ்விதமாய் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கால வழியிலே உன் குறைவோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உன் குறைவுகளை நிறைவாக்கக்கூடியவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு. அதைதான் இந்த வேதம் அழகாய் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த கால வேளையினை குறைவோடு அமர்ந்திருப்பாய் என்றால், கிறிஸ்து இயேசு உங்கள் குறைவுகளை தன்னுடைய மகிமையினாலே நிறைவேற்றுவார். அன்பான தேவஜனமே, ரோமர் எழுதின புஸ்தகம் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லி, உன் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய தேவன் சொல்கிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்ததினால் என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். எனக்கு அன்பான தேவஜனமே, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எனக்காக உங்களுக்காக தேவன் சிலுவையிலே மரணப்பரிந்தும் ஒப்பு கொடுத்ததினால் என்னுடைய குறைவுகளை மாற்ற அவர்களே ஆகும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது ஏற்றின 57:2 சொல்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாய் என்றால், உன் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற கர்த்தரை நீ நோக்கி கூப்பிடுவாய் என்றால், உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். எனக்கு அன்பான தேவச்சனமே, அந்த தேவனுடைய வார்த்தையை அழகாய் சொல்லுகி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவேற்றுவார் என்ற வார்த்தை சொல்கிறது. அவர் தன்னுடைய சொந்த குமாரனை பாராமல் எனக்காக உங்களுக்காக ஒப்பு கொடுத்ததினால் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராய் என்னோடு கூட இருக்கிறார். 138:8 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது,
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக மாத்திரமில்ல உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அன்பு தேவ சின்னமே, உன் குறைவுகளை செய்து முடிக்கக்கூடிய கர்த்தர் என் ஆண்டவராக இயேசு, எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் கர்த்தர். யாக்கோபின் புஸ்தகம் 4:4 இவ்விதமாய் சொல்லு, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல், நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படி, பூரணமாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி, பொறுமையானது பூரணக்கிரியை செய்ய கடவது என்று சொல்லிக்கிறார். உன் குறைவுகளை செய்யக்கூடிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல் பூரணமாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்யதை கூடியதாய் இருக்கிறது. உன் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய கர்த்தர் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். உன் குறைவுகள் மாற வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியத்தை மிக சுருக்கமாக இந்த வேதத்திலிருந்து நாம் பார்த்து கடந்து செல்வோம். 1வது காரியம், கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது உன் குறைவுகள் மாறும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி, நீ கேட்கும்போது உன் குறைவுகள் மாறும். மத்தேயுவின் சுவிசேஷம் 7:7 இவ்விதமாய் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், இதுவரைக்கும் உன் குறைவு மாறாது இருக்கிற காரணம் என்னவென்றால் நீங்க கேட்கவில்லை. நீங்க கேட்கறதெல்லாம் உங்க கணவர்கிட்ட, உங்க தகப்பன்கிட்ட, உன் தாய்கிட்ட, உங்க பிள்ளைகிட்ட கேட்குறீங்க. அவங்க கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பா இயேசு சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவுகள். கேட்கும் போது கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவராய் உன் கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ சின்னமே, யாக்கோபு எழுதின புத்தகம் 1:5 இவ்விதமாய் சொல்லுகிறது, யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், நீ ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருப்பாய் என்றால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், உன் ஞானத்தின் குறைவாய் நீ இருப்பாய் என்றால், யாரா இருந்தாலும் சரி அந்த ஞானத்தை சம்பூரணமாய் கொடுக்கும்படிக்கு ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க, கேட்கணும். உனக்கு ஞானம் குறைவா இருக்குதா? மனுஷங்கிட்ட கேட்டா கிடைக்காது. உன் தேவனிடத்தில் கேட்பாய் என்றால் உன் ஞானத்தை கர்த்தர் உனக்கு குறைவில்லாமல் தருவார். எனக்கு அன்பான தேவ சின்னமே, இந்த வேதம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்ன கர்த்தர் சொல்கிறார், நீ கேட்கும்போது உன் குறைவுகளை மாற்றக்கூடியவர் இயேசு. யோவான சுவிசேஷம் 14:14 சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை செய்யக்கூடியவர் இயேசு. அதான் கர்த்தர் சொல்கிறார், உன் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்கிறார், கேட்கும் பொழுது உன் குறைவுகள் மாறும். 2, தேடும்பொழுது, கர்த்தரை தேடும்பொழுது உங்க குறைவுகள் மாறும். அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்கிறது, 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட. நீ இதுவரைக்கும் தேவனை தேடாமல் இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில குறைவு மாற வேண்டும் என்றால் தேவனை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். எனக்கு அன்பான தேவ சின்னமை, கர்த்தரை வேதம் அழகாய் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவருக்கோ ஒரு நன்மை குறைபடாது. நீ இந்த கால வழியில நீங்க கர்த்தரை தேடி பாருங்க, உங்க வாழ்க்கையில நன்மை குறைபடாது. எனக்கு அன்பான தேவ சின்னமே, என் தேவனை தேடும் பொழுது உன் வாழ்க்கையிலே நன்மை குறைபடாது.
எபிரியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனம் எவிதமாய் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். என் அன்பு தேவசனமே, நீ விசுவாசத்தோடு நீ கேட்பாய் என்றால் கேட்பதை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு. அதான் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். உன் குறைவு மாற வேண்டும் என்றால் தேடுகிற அனுபவம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் உன் குறைவை மாற்றுவார். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், பூமியில் உள்ளவைகள் மேலானவைகளே நாடுங்கள். அல்லேலூயா. பூமியிலே உள்ளவைகளை மேலானவைகளை நாடுங்கள். அப்படி மேலானவைகளை நாடும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், என்னை தேடும் போது உனக்கு குறைவு இல்லை. அல்லேலூயா. என்னிடத்துல கேட்கும் பொழுது உனக்கு குறைவு இல்லை, என்னை தேடும் பொழுது உங்களுக்கு குறைவில்லை. மூன்றாவது காரியத்தை கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், பயப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உன் குறைவுகளை மாற்றுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, 34ஆம் சங்கீதம் 9வது வசனம் எவ்விதமாய் சொல்கிறது, சங்கீதம் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. உன் வாழ்க்கையிலே குறைவு மாற வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த சங்கீதம் 34:9 சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. உன் வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் உங்க வாழ்க்கையில குறைவு இருக்காது. சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அழகாய் சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவர்களுக்கு துணையும். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பயப்படுறார்களோ, யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். துணை கேடகம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேதம் அழகாய் சொல்லுக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படி உன் குறைவு மாற வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தர் சொன்னார், கேட்கிறவன், கர்த்தரிடத்தில் கேட்கிறவன் குறை மாறும். அல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் குறைவுகள் மாறும். மூன்றாவது, பயப்படும் பொழுது உங்கள் குறைவு மாறும். யோபின் புஸ்தகம் 1:9-10 வாசிப்போம் என்றால், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதுவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்ததுனால பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், உனக்கு பயப்படுறதுனாலதான் அவனுக்கு குறைவு இல்லை, உண்மை தேடுகிறதுனாலதான் அவனுக்கு குறைவு இல்லை என்று சொல்லி பிசாசானவனுக்கு என்ன வந்துச்சுங்க, பொறாமை வந்துச்சு. அந்த பொறாமை நிமித்தம் தேவனத்துல இயேசு கிட்டத்துல போய் சொல்லுகிறான், தேவனத்துல பிசாசு சொல்றான், அவனுக்கு குறைவு கிடையாது, அதனாலதான் அவனை உங்களுக்கு பயந்து நடக்க தேடுறான், உனக்கு தேடுறான், அவனுக்கு குறைவு இருந்துச்சுன்னா அவனை தேட மாட்டான்னு சொல்லு. அல்லேலூயா. ஆனால் யோபுவோ எத்தனை போராட்டத்தின் மத்தியில தேவனை நம்பி பயந்து தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து தேவனோடு கூட தன்னை சஞ்சரித்து கொண்டு அந்த வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்ததை தேவன் இரட்டிப்பாய் கொடுத்தார். அல்லேலூயா. எதை இழந்தானோ அதை கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்தார். 10வது வசனத்துல மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை அவனுடைய கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. அல்லேலூயா. இதனாலதான் அவன் உனக்கு பயந்து இருக்கிறதுனாலதான் அவன் வாழ்க்கையில குறைவு, இதெல்லாம் எடுத்துட்டினா அவன் உனக்கு பயப்பட மாட்டான்னு சொல்லி பிசாசானவன் தேவன் இடத்துல முறையிடுகிறான். ஆனால் தேவன் சொல்கிறான், யோபு அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல, அவன் எனக்கு பயந்தவன், சரி நீ கேட்கிற என்று சொல்லி அவனுடைய ஜீவனை தவிர அவனுக்கு உண்டானது எல்லாம் நீ எடுத்துக்கோ,
அப்ப கூட அவன் என்ன பண்ண மாட்டான், என்னை புறக்கணிக்க மாட்டான். எனக்காக பயந்து எனக்கு என் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனா இருப்பான் என்று சொல். பிசாசு யோபுடைய எல்லாவற்றையும் எடுத்துப்பட்டான். அவனுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்துப்பட்டான். வியாதியோட கூட இருந்த யோபு தேவனின் மேல் வைத்திருந்த பயம், அந்த பயத்து நிமித்தம் தேவன் யோபுவை பார்த்து எனக்கு பிரியமான மனுஷன் என்று சொல்லி பிசாசானவன் கீழே தள்ள நினைத்தான். தேவனோ யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, உன் வாழ்க்கையில குறைவு வருதுன்னா நீங்க கர்த்தரிடத்துல கேட்கறது இல்லை. லேலுயா. உங்க வாழ்க்கையில குறைவு வருதுன்னா நீங்க கர்த்தரை தேடுறது இல்லை. உங்க வாழ்க்கையில குறைவு வருதுன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுது இல்லை. நீ பயந்து பாருங்க, கர்த்தரை தேடி பாருங்க, கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். தேடுகிறவர்களுக்கு குறையில்லை, கேட்கிறவர்களுக்கு குறைவில்லை, பயப்படுறவர்களுக்கு குறைவில்லை. உபாகத்தின் புஸ்தகம் 14:22 இவ்விதமாய் சொல்லுகிறது. உபாகத்தின் புஸ்தகம் 14:22 மிக அழகாய் சொல்லிக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, உன்னை உண்டாக்கின தேவனுக்கு நீ எப்பொழுதும் பயந்திருப்பாய் என்றால் வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயல் விளையும். வயலிலும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை கொடுத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும். அல்லேலூயா. நீ தசமபாகம் கொடுப்பாய் என்றான். வாழ்க்கையில குறைவில்லை. யாருக்கும் இந்த தசமபாகம் கொடுக்கிற எண்ணமே இல்லாம இருக்கீங்க. உன் வருமானத்துல, உன் விளைச்சலில, உன்னுடைய எல்லாவற்றிலும் தேவனுக்கு கொடுக்க பழகிக்கொள்ளுவேன். அந்த பயம் நமக்குள்ளே இருந்தா நம்ம வாழ்க்கையில குறைவில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுவர்களுக்கு குறைவில்லை, கர்த்தரிடத்துல கேட்கிறவர்களுக்கு குறைவில்லை, கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு குறைவில்லை. நம்ம வாழ்க்கையிலே குறைவு நிறைவாக்க வேண்டும் என்றால் இந்த வேதம் தெளிவாய் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருள செய்தபடியினால் நமக்கு குறைவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற தேவனிடத்தில் நீ கூப்பிடும்போது குறைவு இருக்காது. என் தேவன் தம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். அவரை தேடுங்க, அவரிடத்துல கேளுங்க, அவருக்கு பயப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லை. கண்களை மூடி செவிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் அன்பு பரலோக பிதாவை, இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு குறைவோடு கூட உமது வார்த்தையை கேட்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு. அது நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு என்று சொல்லி அந்த நம்பிக்கையை இந்த பிள்ளைகளை கற்றுத்தரவனும் ஆச்சுவி. நீங்கள் சொன்னீங்களே, கேட்கிறவனுக்கு கர்த்தர் குறைவை மாற்றுவேன் சொன்னேன், தேடுகிறவனுக்கு நான் குறைவை மாற்றுவேன் சொன்னேன், பயப்படுறவனுக்கு குறைவை மாற்றுவேன் சொன்னேன். இந்த மூன்று காரியத்தையும் இந்த பிள்ளைகள் கேட்டு உமது இடத்துல நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ள உதவி செய். தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில குறைவுகளை மாற்றக்கூடியவர் இயேசு என்கிற நம்பிக்கை தாங்க. விசேஷிதமாய் எப்படிப்பட்ட வியாதியோடு, எப்படிப்பட்ட பலவீனத்தோடு, எப்படிப்பட்ட சுகமீனத்தோடு இங்க அமர்ந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விசை தொட்டு எல்லா வியாதிகளை குணமாக்கக்கூடிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், என் குறைவுகளை நிறைவாக்கக்கூடியவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணுமாச்சு. கர்த்தாவே எமக்கு நன்றி ராஜு. பிள்ளைகள் எல்லாமே ஆசீர், சத்தத்தை கேட்ட எல்லா குடும்பத்தில் தேவ கதாவே தேவன் தாமே அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவீர் என்ற நம்பிக்கையை கற்றுத்தருங்க.
இந்த வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பிடுகிறேன். நீங்களே அவர்களை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 7:30 8 வரைக்கும் இந்த பாடலோடு கூட செய்தி வரும். இதை பாருங்க. இந்த துறையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.